வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை முறை ரொம்பவே மோசமாகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் டெய்லியும் ஏதாவது புதுசு புதுசாக நோய் வந்துக்கிட்டே இருக்கு. இதில் பெரும்பாலான நண்பர்கள் பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மலச்சிக்கல் மற்றும் அதிக உடல் பருமன் தாங்க. ஸோ இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் உங்களோட உடலில் வரக்கூடிய பல்வேறு விதமான வியாதிகளை கம்ப்ளீட்டாக குணமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளோட பல விதமான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த காணொளியில் பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ உங்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து ஆட்கொள்ளி வியாதியான புற்றுநோய் வரைக்கும் குணமாக்கக்கூடிய அந்த அற்புதமான பொருள் வேறு எதுவுமே கிடையாது. அது வெந்தயந்தாங்க. நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம். இந்த வெந்தயத்தை டெய்லியும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா வெந்தயத்தை எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. ஸோ முதல்ல வெந்தயத்தை எந்த நேரத்தில் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அதனால் நமக்கு வரக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத காணொளியை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ காலையில் முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவால் நம்மளோட உடல் எடை அதிகரிக்கலாம் இல்லைன்னா குறையலாம் அப்படின்னு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா காலையில் எந்திரிக்கும் பொழுது நம்மளோட வயிறு காலியாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம நல்ல சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடணும் இல்லைன்னா குடிக்கணும். அப்போ தான் அது செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டிவிடும். ஸோ அந்த வகையில் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் நல்லா ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு ஊறின வெந்தய தண்ணீரையும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட வயிற்றில் இருந்து உடல் முழுக்கவே உடல் வெப்பநிலையை அதிகரிக்க செய்கிறதோடு உடல் எடையை குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா இதில் வந்து நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்குது. இது வந்து உங்களை ரொம்ப நேரம் பசி இல்லாமல் உங்களோட வயிற்றை ஃபுல் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்குது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாதான் உங்களுக்கு உடலில் நிறைய கொழுப்பு சத்து சேர ஆரம்பிக்கும். அதனால் அதிக உடல் பருமன், இதய நோய் போன்ற நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை தடுக்க நீங்கள் தாராளமாக வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. அதே போல் வெந்தயம் பெண்களுக்கு பல வகைகளையும் அற்புதம் செய்யக்கூடியது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பாக அதிகரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் தாய்ப்பால் சுரப்பால் ரொம்பவே துவண்டு போய் இருப்பாங்க. ஸோ தாய்ப்பால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்காது. அதனால் குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெய்லியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கான வெந்தயத்தை முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் ஊறின வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியும் சாப்பிட்டாலே போதுங்க. தாய்ப்பால் சுரப்பு உங்களுக்கு போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய டயோஸ்ஜெனின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலப்பொருள் தான். இது வந்து பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை இயற்கையாகவே அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறமா நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதாவது மாதவிடாய் ஒழுங்காக வராது. அப்படி வரக்கூடிய மாதவிடாயில் அதிக இரத்தப்போக்கு மற்றும் அதிகப்படியான உடல் வலி, வயிறு வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்குது. இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்கள் மாதத்தில் ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸாக நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இயற்கையாகவே மாதவிடாய் சுழற்சியை உண்டு பண்ணி கொடுக்கும். அதனால் மாதத்தில் மூணு நாள் கரெக்டாக மாதவிடாய் வரும். அந்த மாதவிடாய் அப்போ வரக்கூடிய அதிகப்படியான மனசோர்வு, உடல் சோர்வு, இடுப்பு வலி, வயிற்று வலி போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்குது.
அப்புறம் ஒரு சில பெண்களுக்கு மார்பகம் ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ அது மாதிரியான ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க மார்பகங்களை பெரிதாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை நீங்கள் டெய்லியும் உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி பெண்களோட ஹார்மோனை சமநிலைப்படுத்தி மார்பகங்களை பெரிதாக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெந்தயத்தில் நிறைஞ்சி இருக்குது. வெந்தயத்தை ஊற வச்சு நீங்கள் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களோட உடலில் மூளை முடுக்குகளில் தேங்கி இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலையும் மெழுகாக கரைச்சி வெளியேற்றும். அதனால் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்காது. கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இதய அடைப்பு வர அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் உண்டாகக்கூடிய அந்த அடைப்பை போக்கக்கூடிய தன்மை உடையது. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெந்தயத்தில் வளமான அளவில் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சி இருக்குது. இது வந்து இதய துடிப்பு மற்றும் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெய்லியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு பல வகைகள்லையும் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியது வெந்தயம். இயற்கையாகவே டயட்ரி ஃபைபர் சத்து வெந்தயத்தில் நிறைஞ்சி இருக்கிறதால இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். அதே போல் வெந்தயத்தில் அமினோ ஆசிட் இருக்கிறதால இயற்கையாகவே நம்மளோட உடலில் இன்சுலின் உற்பத்தியை தூண்டிவிடும். ஸோ நம்ம உடலில் இன்சுலின் உற்பத்தி போதுமான அளவு இருந்தாலே போதும், இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயராது, எப்போவுமே கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ சர்க்கரை வியாதியால் துவண்டு போய் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெய்லியும் வெந்தயம் சாப்பிட்டாலே போதும், கண்ட மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே வராது. அதே போல் வெந்தயத்தில் வந்து ஆல்ரெடி சொன்னது போல் டயட்ரி ஃபைபர் சத்து நிறைஞ்சு இருக்குது. இது வந்து நம்மளோட செரிமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது. ஸோ உங்களுக்கு செரிமான சம்பந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை குணமாக்க தாராளமாக நீங்கள் வெந்தயம் சாப்பிடலாம். குறிப்பாக அசிடிட்டி, நெஞ்சரிச்சல் போன்ற ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெந்தயத்தை ஊற வச்சு ஊறின வெந்தயத்தையும் ஊற வச்ச தண்ணியவும் சாப்பிட்டாலே போதும், நல்லதொரு நிவாரணம் கிடைக்கும் நண்பர்களே. அதுக்கப்புறம் வெந்தயத்தை ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு டம்ளரில் வடிகட்டிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து சாப்பிட்டிங்கன்னா காய்ச்சலுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். காய்ச்சலப்போ நிறைய பேருக்கு தொண்டை வலி, தொண்டை எரிச்சல் போன்ற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை குறைச்சி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது வெந்தயம். வெந்தயம் சாப்பிடும் பொழுது இருமலுக்கும் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஸோ காய்ச்சல், தொண்டை வலி, தொண்டை வீக்கம், தொண்டை எரிச்சல், இருமல் போன்ற ப்ராப்ளம் இருக்கா, கவலையை விடுங்க, வெந்தயத்தை சாப்பிடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு இதத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே போல் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து பெருங்குடல் புற்றுநோய் உருவாகிறத தடுக்கக்கூடியது. ஸோ உங்களோட பெருங்குடலில் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை முற்றிலுமாக வெளியேற்றி பெருங்குடல் புற்றுநோய் வராமல் உங்களோட பெருங்குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உங்களோட டயட்டில் தவறாமல் நீங்கள் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வெந்தயம் வந்து நம்மளோட உடலில் மெட்டபாலிசத்தை தூண்டிவிடும். ஸோ டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் வெந்தயம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட பசி கண்ட்ரோல் ஆகும், உங்களோட உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், தொப்பை, கலோரிஸ் எல்லாமே குறைஞ்சி ரொம்ப சீக்கிரத்தில் உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும் நண்பர்களே. அதுக்கப்புறம் உங்களோட உடம்பில் ஏதாவது தீக்காயம், கொப்புளம் போன்ற சரும பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஊற வச்சு வெந்தயத்தை அரைச்சி தடவிட்டாலே போதும், எல்லா விதமான சரும பிரச்சனைகளும் நீங்கும். குறிப்பாக தழும்புகளை போக்கக்கூடிய தன்மையும் வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்குது. அதே போல் முகத்தில் வரக்கூடிய கரும்புள்ளிகள், பருக்கள், சுருக்கங்கள், இறந்த செல்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டாலோ இல்லைன்னா வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, உங்களோட முகத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி
முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவும் பளபளப்பும் கிடைக்கும். அதே போல் வெந்தயத்தை நீங்கள் உணவோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, இல்லைனா அதை அரைச்சி பேஸ்டாக்கி உங்களோட தலைமுடியோட வேர்க்கால்களில் தடவிட்டு வந்தாலும் சரி, உங்களோட தலைமுடி நல்லா பல பலன்னு கருமையாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். அதே போல் வெந்தயத்தை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை உங்களோட தலைமுடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்தலுக்கு மிகப்பெரிய நிவாரணியாக இருக்கும். பொடுகு தொல்லை இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை ஊற வச்ச தேங்காய் எண்ணெயை தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதுங்க, உங்களுக்கு முடியில் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் ஆண்டாண்டுக்கும் வரவே வராது. அதே போல் அதிகப்படியான உடல் சூடுனால் நமக்கு அடுக்கடுக்காக நிறைய வியாதிகள் வரும். குறிப்பாக ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மை குறைபாடுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அதிக உடல் சூடு தாங்க. ஸோ அதிக உடல் சூடு காரணமாக நிறைய ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு மற்றும் பெண் மலட்டுத்தன்மை உண்டாகி இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், அவங்களோட உடல் சூடு தணியும், பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் சமச்சீராக கிடைக்கும், பால் உணர்ச்சியும் தூண்டப்படும். ஸோ பெண் மலட்டுத்தன்மை மற்றும் ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடியவங்க வெந்தயத்தை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். நண்பர்களே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.